ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் செப்டம்பர் 29, 2024, இன்று ஞாயிறு. சரி, இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற பரிசு போட்டிகளுக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. இதுதான் முதல் பரிசு போட்டி, குறுக்கு எழுத்து போட்டி 31. இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்துடலாம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம் 1. பொற்கோவில் இங்கு உள்ளது. பொற்கோவில் வந்து அம்ரிஸ்தரில் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பஞ்சாப் மாநிலத்தில். இதை அம்ரிஸ்தர்னு அப்படி எழுத முடியாது, ஏன்னா 6 எழுத்து தான் வரும். தமிழில் எப்படி எழுதலாம்? அமிர்தசரஸ் அப்படின்னு போடலாம்ல, அமிர்தசரஸ்ன்னு எழுதலாம். அமிர்தசரஸ் பொற்கோவில். சரி, 2 மேலிருந்து கீழ் மீள ஆரம்பிக்குது, என்னென்னு பார்க்கலாம். இது இன்றி உலகம் இயங்காது, 5 எழுத்தில். எது இன்றி உலகம் இயங்காது? அந்த காலத்தில் சொன்னாங்க நீரின்றி உலகம் இயங்காது அப்படின்ட்டு. இன்றைக்கி நீர் தேவைப்படுதுன்னா அதுக்கும் தேவைப்படுறது வந்து வீட்டில் நீர் வேணும்னா என்ன பண்ணுவோம், மோட்டர் போடுவோம். என்ன தேவைப்படும்? மின்சாரம். மின்சாரம் தான் அது. மின்சாரம் இன்றி உலகம் இயங்காது. யோசிச்சு பாருங்கள், நம்ம ஏதோ கம்ப்யூட்டர் டெக்னாலஜிலாம் பேசிகிட்ருக்கோம், எந்த டெக்னாலஜியும் மின்சாரம்லாம் வந்து உதவாது. நீங்கள் வந்து மின்சாரத்தை ஒரு வாரம் வந்து கட் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையும் வந்து ஃபோன் இருக்காது, டிவி இருக்காது, லேப்டாப் ஒர்க் ஆகாது, சரியா? எல்லா விதமான ஆலைகளும் வந்து இயங்காது. ஸோ அப்படியே வந்து உலகம் வந்து கற்காலத்துக்கு போக ஆரம்பிச்சிடும், மின்சாரம் மட்டும் இல்லைன்னா. சரி, மின்சாரம் அப்படின்னு போட்டுடுறேன். 3 மேலிருந்து கீழ் தேல ஆரம்பிக்குது, என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ரயிலின் வழி, ரயிலோட வழி வந்து தண்டவாளம் தான், அதான் கொடுத்துருக்குறாங்க. தண்டவாளம் நாளையும் பார்த்துடலாம், ரயில் ஆரம்பிக்குது. இதில் சுழன்று விளையாடி மகிழ்வார்கள், 8 எழுத்து. சுழன்று விளையாடுவதுன்னா ராட்டினம், ராட்டினம்னா 5 எழுத்து. இது 8 எழுத்தில் சொல்லணும், அப்போ என்ன சொல்லலாம்? ரயில் ஆரம்பிக்குது. ரங்க ராட்டினம் சொல்லலாமா? ரங்க ராட்டினம். சரி, 5 பார்க்கலாம். கேடான்னு இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். 5 வளமிருந்த இடம் பகுதி, 3 எழுத்து வார்த்தை தான் அது. பகுதி, பகுதிக்கு வந்து என்ன சொல்லலாம்? 3 எழுத்தில் வந்து க இருக்குது. பாகம் சொல்லாமல் பகுதி, பாகம், அதில் ஒரு பாகம், அதில் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பாகம் என்றால் பகுதி. அப்படியே வந்து 6 பார்த்துடலாம். இம் ல இருக்குது. வேலை செய்பவர் பெறுவது, வேலை செய்பவர் பெறுவது 5 எழுத்தில். சம்பளம், கூலி, ஊதியம், இங்கே என்ன சொல்லலாம்? சம்பளம் போட்டுடலாம். இம் ல இருக்குது, சம்பளம். 11 பார்த்துடலாம், இம்ல முடியுது. ஓரிடத்திற்கு செல்வது, ஒரு இடத்துக்கு போகிறதுப்பா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுனா சொல்லலாம் பயணம. பயணம் இது 8 பார்த்துடலாமா? 8 லேண்ட் இருக்குதுன்ட்டு. 8 குளிரான ஊர், 3 இடத்துல சொல்லணும்னா சொல்லலாம். ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா, என்ன சொல்ல வர்றாங்க? சிம்லாவா, ஊட்டியா அப்படின்னு பார்த்துடலாம். 7 பார்த்தா தெரியும். 7 வந்து வங்கி முதலீட்டுக்கு கிடைப்பது. வங்கி முதலீட்டுக்கு கிடைக்கிறது வந்து வட்டி தான், வட்டின்னு போட்டுடலாம். இட்டி, 8 இருக்குது. 8 கேழு இருந்து மேல் குளிரான ஊர் ஊட்டி தான், சந்தேகமே வேண்டாம், ஊட்டி. 12 பார்க்கலாம். வளமிருந்த இடம் எம்ல முடியுது. நாள், வாரம், டேஸ், 3 இடத்துல கொடுக்கணும். முதல்ல நாளை பற்றி சொல்லிட்டாங்க, அடுத்தது வாரம், அதுக்கு அடுத்தது வந்து மாதம் தான் இல்லை, மாதம் போட்டாச்சு. சரி, அப்படியே இங்கே போயிடலாமா? பம்புன்னு முடியுது. 9 இடம் இருந்து வளம் என்னென்னு பார்க்கலாம். உறுதி, உறுதிக்கு வந்து 6 எழுத்தில் ஒரு வார்த்தை, ப இம்னு முடிகிற மாதிரி. என்ன சொல்லலாம்? உறுதிங்கிறது வந்து நிறைய விதமான பொருள்களில் வந்து சொல்லலாம். உறுதினா வந்து உறுதி செய்தல், உறுதியாக கூறுதல், சத்தியம் செய்தல் அப்படிங்கிற மாதிரி. கடினமாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது, நினைத்து நீடிப்பது அப்படிங்கிற மாதிரி பொருளையும் சொல்லலாம், சரியா? இல்லை மன உறுதி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். இங்கே பம்னு முடியுது 6 எழுத்து அப்படிங்கிற போது வந்து இங்கே சங்கல்பம் அப்படிங்கிற வார்த்தை வந்து சரியாக வரும். சங்கல்பம்ங்கிறது வந்து மன உறுதி, மனதில் வந்து உறுதியாக ஒன்றை நினைத்து அதை மேல் வந்து உறுதிப்படுத்திக் கொள்வது, இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. தெய்வத்திற்கு சங்கல்பம், மனதில் சங்கல்பம் வைத்துக்கொண்டு தெய்வத்தை வணங்குதல், இதை வந்து கேள்விப்பட்டிருப்போம். சங்கல்பம்
சங்கல்பம் க பன் வருது, இது என்னென்னு பார்த்துடலாம். பத்து குழப்பம் கலைந்துள்ளது, குழப்பத்தையே குழப்பி வச்சுருக்கிறாங்க. குழப்பத்திற்கு வேறு வார்த்தை என்னெல்லாம் சொல்லலாம்? கல ஆரம்பிக்கிற மாதிரி கலக்கம் சொல்லலாம், ஆனால் கேமம் வரணும், பாவம் வரணும். கலைந்திருக்கின்ற வார்த்தை வர்றது க ப வர மாதிரினா கலேபரம் சொல்லலாம். அப்போ வந்து அதை போட்டுறேன், கலேபரம் கலைந்திருக்கிறது. ஆனால் கலே ப வந்துருச்சு, பாவையும் ராவையும் மாற்றி போட்டிருக்கேன் நான், கலே ரபயம் அப்படின்ட்டு. கலேபரம் தான் அந்த வார்த்தை, அதை கலைச்சி போட்டிருக்கோம், கலைந்துள்ளது அப்படின்னு சொன்னதுனால. அவ்வளவுதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் யோசிக்க வச்சுச்சு இல்லையா, சில விஷயம், சில வார்த்தைகள் வந்து கலேபுரம் சங்கல்பம் அப்படிலாம். சரி, அவ்வளோதான். சரி, இப்போது வந்து நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக அந்த போட்டியில் கலந்துக்கிறீங்கன்னா எப்படி இந்த விடைகளை வந்து அனுப்பணும் அவங்களுக்கு அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன், நீங்கள் அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து முகவரி கொடுத்துருக்குறாங்க, எந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்ட்டு. இது வந்து தபால் முகவரி, கொரியர் பண்ணலாம், மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்காங்க. அனுப்ப வேண்டிய முறை என்ன செய்யணும், எப்படி அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து சென்ற முறை, சென்ற முறைனா வந்து 8/9/2024 அன்று வந்து சரியான விடைகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி கேட்ட கேள்விகளுக்கு அன்றைக்கு சரியான விடை எழுதி பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலிகள் விவரமும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்கள் பேர் இருக்கா நீங்கள் பார்த்துக்கலாம், இருந்துச்சுன்னா அப்படியே உங்கள் முதுகில் நீங்களே தட்டி கொடுத்துட்டு கையெட்டு தான் பார்த்துக்கோங்க, எட்டுச்சுன்னா தட்டி கொடுத்துட்டு அப்படியே வந்து கமெண்ட்ஸில் எங்களுக்கும் போட்டு விடுங்க, நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம், பார்க்கிற மற்றவர்களுக்கும் வந்து ஒரு ஊக்கமாக அமையும். அவ்வளவுதான், எங்களுடன் சேர்ந்து இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.